தளபதிகளின் ஐந்து நாள் மாநாடு இன்று தொடங்கியிருப்பது உள்ளிட்ட தேசிய செய்திகளை இப்போது பார்ப்போம். கேரளாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருந்து கண்ணூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளது. இதற்கான சோதனை முன்னோட்டம் இன்று நடைபெற்றது. திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து காலை 5:10 புறப்பட்ட இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் கொல்லத்தை 50 நிமிடங்களிலும் எர்ணாகுளத்தை 3:18 சென்றடைந்தது. இந்த சோதனை ஓட்டம் இன்னும் சில தினங்கள் நடைபெறும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளின் தலைமை தளபதிகள் பங்கேற்கும் முப்படை தளபதிகளின் 5 நாள் மாநாடு இன்று தொடங்கியுள்ளது. இவர்களுடன் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த மாநாடு வருடத்திற்கு 2 முறை நடைபெறும். இன்று துவங்கியுள்ள மாநாட்டில் அக்னிபத் திட்டத்தில் இப்படைகளுக்கான ஆள் சேர்ப்பு, மின்னணு தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி கட்டமைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இது குறித்த விவரங்களை பின்னர் புதுதில்லியில் நேரடியாக சந்தித்து அதிகாரிகள் விவாதிக்க உள்ளனர். G20 இரண்டாவது டிஜிட்டல் பொருளாதார செயற்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் தொடங்கியுள்ளது. டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் திறன் உள்ளிட்ட அம்சங்களில் கவனம் செலுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. G20 உறுப்பு நாடுகள் உட்பட சர்வதேச அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 140 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய மத்திய தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் தேவசிங் சௌஹான், இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களும் பிராட்பேண்ட் வசதியுடன் இணைக்கப்படும் என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் தனது சகோதரருடன் முன்னாள் MP அதிக் அகமது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அம்மாநில காவல்துறை சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. மாநில காவல்துறை தலைவர் RK விஸ்வகர்மா, பிரயாக்ராஜ் மாநகர காவல் ஆணையாளர் ரம்மித் சர்மா இக்குழுவை அமைத்துள்ளனர். முன்னதாக கொலை வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்த அதிக் அகமதுவையும் அவரது சகோதரர் அஷ்ரஃபையும் மருத்துவ பரிசோதனைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றபோது இவ்விருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தற்போது இந்த இரட்டை கொலை தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்.